ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அமேஸ்பிரி சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் எப்படி சாம்பார் பொடி அரைக்கிறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கம கமனு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த சாம்பார் பொடியை நீங்கள் வீட்டிலே அரைச்சி சாம்பார் வச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக சாம்பார் வந்து கிடைக்கும் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில். ஸோ இப்போ சாம்பார் பொடி ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். தனித்தனியாக நீங்கள் வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட் துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் வந்து வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் வந்து 100 கிராம் அளவுக்கு தனியா வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ தனியாவையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நம்ம தனித்தனியாக வறுக்கும் பொழுது தான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வறுப்படும். ஒன்றா வறுத்தோன்னா ஒன்று வறுத்தும் ஒன்று வறுபடாமையும் இருக்கும். ஸோ அதனால தான் தனித்தனியாக வறுத்துக்கிறோம். ஸோ இப்போ தனியாவும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ அதை வந்து இந்த பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததான் அதே கடாயில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கடலைப்பருப்பையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1/2 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பும் தனியாவும் ஃபுல் கிளாஸ் வந்து சேர்த்தாச்சு. ஸோ இதையும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் இந்த பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது அதே கடாயில் வந்து 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும் பொடி செய்கிறதுக்கு. ஸோ வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சீரகத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ அந்த உலக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கான உலக்கு. நம்ம வீட்லேயே வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணி சாம்பார் வைக்கும் பொழுது ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து சாம்பார் வந்து கிடைக்கும். இந்த சாம்பார் பொடியை நீங்கள் இட்லி சாம்பார், காய் சாம்பார் இந்த மாதிரி எல்லா சாம்பார் ரெசிபீஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நம்மளுக்கு சாம்பார் வந்து கிடைக்கும். ஸோ சீரகத்தை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதே கடாயில் வந்து 50 கிராம் அளவுக்கு கடுகையும் வந்து சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ கடுகு வந்து நல்லா வெடிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கணும். இந்த சாம்பார் பொடி வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காற்று போகாத ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கைப்படாமல் இருந்தால் 6 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாது, தாராளமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு நல்லா வறுபட்டாச்சு, அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததான் 50 கிராம் அளவுக்கு மிளகும் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிளகும் நல்லா வெடிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ மிளகும் வந்து நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றி எடுத்துக்க போகிறேன். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 20 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ காம்பு நீக்கிட்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கடைகளில் விற்கிற சாம்பார் பொடியை விட வீட்டில் நம்ம அரைச்சி சாம்பார் பொடி ரெடி பண்ணும்பொழுது ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் ரெசிபியும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து 1 டைம் நம்ம இந்த ரெசிபியை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமாக வந்து 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கைப்படாமல் இருந்தால். ஸோ இப்போ காஞ்ச மிளகாய் வறுபட்டதும் அது கூட வந்து ஒரு 5 பெருங்காய கட்டிகளையும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ பெருங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இது கூட ஒரு 10 பூண்டு பற்கள் வந்து சேர்த்துருக்கேன். தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க, நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ பூண்டும் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இந்த பிளேட்டில் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பொடி ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் வந்து நம்ம வறுத்து வச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து வறுத்துட்டோம். ஸோ இது கூட நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இல்லாததுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ தேவைன்னா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இதை வறுக்கும் பொழுதே சாம்பார் பொடியோட வாசனை வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஸோ சாம்பார் ரெசிபி செய்கிறீங்களான்னு வீட்டில் வந்து கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இதோட வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இதில் வந்து நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கல்லுப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஒரு நைஸ் பவுடராக வந்து அரைச்சாச்சு. ஸோ இப்போது நம்மளோட ரொம்ப சூப்பர் டேஸ்டியான சாம்பார் பொடி ரெசிபி வந்து குயிக்காகவே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 or 10 minutes தான் ஆகும். ஸோ ரொம்ப குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். 1 டைம் நீங்கள் 10 minutes வந்து செலவழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி இல்லை வீக்லி வந்து இந்த மாதிரி சாம்பார் பொடி வாங்கணும்னு அவசியமே இல்லை, அந்த காசு வந்து உங்களுக்கு மிச்சமாகும். அதே நேரத்தில் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் அரைச்சி சாம்பார் ரெசிபிலாம் செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு சாம்பார் வந்து கிடைக்கும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ சாம்பார் பொடி வந்து ரொம்பவே வாசனையாக இருக்குது.
நான் சொன்ன அளவுகளில் வந்து நீங்கள் சாம்பார் பொடி வந்து வறுத்துக்கிட்டு ரெடி பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த சாம்பார் பொடி வந்து 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வரும். 6 மாதம் ஆனாலும் கண்டிப்பாக இந்த சாம்பார் பொடி வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த அளவுகளை விட நீங்கள் அதிகமாக வந்து எல்லா பொருட்களையும் வறுத்துட்டு நீங்கள் சாம்பார் பொடி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் டப்பாவில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதிக நாட்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் வந்து முடிஞ்சளவு உள்ளே வந்து ஒரு குட்டி ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது மேலே சாம்பார் பொடி நீங்கள் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் சாம்பார் ரெசிபி ரெடி பண்ணும் பொழுது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான சாம்பார் ரெசிபியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சாம்பார் பொடி எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம மேஸ்ப்ரி சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபாலோயிங் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.